ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் எஸ்ஆர் பிரபு வழங்கும் கணம் ஒரு டைம் டிராவல் திரைப்படம் உங்கள் அபிமான திரையரங்குகளில். அதிமுக முன்னாள் அமைச்சர்களான எஸ்பி வேலுமணி, சி விஜயபாஸ்கர் ஆகியோருக்கு சொந்தமான இடங்களில் இன்று காலை முதல் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். அதிமுக ஆட்சியின்போது அமைச்சர்களாக இருந்தவர்கள் எஸ்பி வேலுமணி, கே சி வீரமணி, எம் ஆர் விஜயபாஸ்கர், சி விஜயபாஸ்கர் ஆகியோரது வீடுகளில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். கடந்த ஆண்டு முன்னாள் சுகாதார அமைச்சர் சி விஜயபாஸ்கருக்கு சொந்தமான சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கோவை, திருச்சி உள்ளிட்ட 43 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் கடந்த ஆண்டு சோதனை நடத்தினர். லஞ்ச ஒழிப்புத்துறையின் முதல் தகவல் அறிக்கையில் 2016 ஏப்ரல் 1 தேதி முதல் 2021 மார்ச் 31 தேதி வரை வருமானத்திற்கு அதிகமாக சி விஜயபாஸ்கர் 51.35 கோடி மதிப்பிலான சொத்துக்களை சேர்த்துள்ளதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. மேலும் அவரது மனைவி ரம்யாவும் வருமானத்திற்கு அதிகமாக 27.22 கோடி மதிப்பிலான சொத்துக்களை குவித்து உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று காலை அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கருக்கு சொந்தமான இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். மருத்துவக் கல்லூரி தொடங்குவதற்கு தகுதியானது என்று தேசிய மருத்துவக் குழுமத்தின் விதிமுறைகளுக்கு முரணாக மருத்துவமனைக்கு சான்றிதழ் வழங்கியுள்ளார். இது தொடர்பான ஆவணங்களை கைப்பற்றுவதற்காக சென்னை, சேலம், மதுரை, தேனி, புதுக்கோட்டை, திருவள்ளூர், தாம்பரம் ஆகிய நகரங்களில் உள்ள 13 இடங்களில் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. மருத்துவக் கல்லூரி தொடங்க தகுதி உள்ளது என விதிகளுக்கு முரணாக சான்றிதழ் வழங்கியதாக சேலம் அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவமனை பேராசிரியர்கள் வீடுகளில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். மேலும் முன்னாள் ஊரக உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த எஸ்பி வேலுமணி கிராமப்புறங்களில் உள்ள தெரு விளக்குகளை எல்இடி விளக்குகளாக மாற்றும் திட்டத்தில் அரசுக்கு ₹500 கோடி இழப்பு ஏற்படுத்தியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான ஆவணங்களை கைப்பற்றுவதற்காக சென்னை, கோவை, திருச்சி, செங்கல்பட்டு, தாம்பரம், ஆவடி உள்ளிட்ட 26 இடங்களில் சோதனை நடந்து வருகிறது. ஒரே நேரத்தில் முன்னாள் அமைச்சர்களுக்கு தொடர்புள்ள 39 இடங்களில் 200 மேற்பட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இதையடுத்து எஸ்பி வேலுமணி வீட்டின் முன்பு திரண்ட ஆதரவாளர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. இதனால் அவர்களை குண்டுக்கட்டாக தூக்கி சென்ற போலீசார் கைது செய்தனர். லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் மேற்கொண்டு வரும் சோதனைக்கு கண்டனம் தெரிவித்துள்ள அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, மின் கட்டண உயர்வால் அரசின் மீது ஏற்பட்டிருக்கும் மக்கள் எதிர்ப்பை லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை மூலம் திசை திருப்ப நினைக்கும் இந்த திமுக அரசின் அரசியல் பழிவாங்கும் செயலை கண்டித்து ஜனநாயக முறையில் கேள்வி எழுப்பிய கோவை மாவட்ட கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் 7 பேரையும் கழக தொண்டர்களையும் சர்வாதிகார போக்குடன் கைது செய்துள்ளதை வன்மையாக கண்டிப்பதுடன் கைது செய்யப்பட்டுள்ள அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்றும் இந்த விடிய அரசை வலியுறுத்துகிறேன் என்று தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவு ஒன்றை தெரிவித்துள்ளார். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி, சி விஜயபாஸ்கர் ஆகியோருக்கு சொந்தமான இடங்களில் மீண்டும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருவது அதிமுக வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சோதனை குறித்து கருத்து தெரிவித்துள்ள அதிமுக தொண்டர்கள் மற்றும் மூத்த நிர்வாகிகள் மின்சார கட்டண உயர்வை மறைப்பதற்காகவே இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடைபெறுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். Thank you.